எல்லா இடங்களிலும் எல்லா காலங்களிலும் உதவி செய்ய சாய் எப்பொழுதும் தயாராகவே இருக்கின்றார். அதுவே சாய்க்கு ஆனந்தத்தை தருகின்றது. உலகியலாக ஆயிரம் விஷயங்களை என்னிடம் நீ யாசிக்கின்றாய். ஆனால் என்னையே உனக்கு நான் தர தயாராக இருந்தும் நீ கேட்க மறுக்கின்றாய். எப்போதெல்லாம் உன் நம்பிக்கை என் அன்பை சந்திக்கின்றதோ அப்போதெல்லாம் அங்கே துயரம் விலகுகின்றது. புலன்களின் பேராசைக்கு இணங்குவதன் மூலம் ஒருவனுடைய ஆன்மீக பலமும் ஞானமும் படிப்படியாக மறைகின்றன. தீர்மானமான திட்டங்கள் மூலம் புலன் ஆசைகளை விட்டு விடுவதற்கு நீங்கள் முயல வேண்டும். கடவுள் ஒரு அன்பான எஜமானன். அவருடைய உண்மையான ஊழியனை மதித்து மகிழ்விப்பதில் அவருக்கு நிகர் அவரே. அந்த உண்மையான ஊழியனை அவன் எவ்வளவு எதிர்த்து முரண்டு பிடித்தாலும் அவனை தம்முடன் சரியாசனத்தில் அமர்த்தி ஆனந்தப்படுபவர் கடவுள். ஆன்மீக பயிற்சிகளுக்கு இடைவேளை என்பதே கூடாது. அப்படி விட்டுவிட்டு செய்கின்ற பயிற்சிகள் முந்தைய நல்ல பலன்களையும் அடித்துச் சென்றுவிடும். அது மட்டுமல்லாமல் உள்ளத்தில் இருந்து துரத்தப்பட்ட தீய எண்ணங்கள் என்ற எதிரிகளுக்கு மீண்டும் நல்வரவு கூறுவதாக அது அமைந்துவிடும். எனவே ஆன்மீக பயிற்சிகளுக்கு இடைவேளை என்பது கூடாது. நீ எங்கு சென்றாலும் உன் கடமையைச் செய். உனக்குள் இருந்து நான் வழிகாட்டிக் கொண்டிருக்கின்றேன் என்பதை உணர்ந்து கொள். நீ ஒவ்வொரு அடி எடுத்து வைக்கின்ற பொழுதும் நான் உன்னுடனே இருக்கின்றேன். நீ என்னுடையவன், எனக்கு மிகவும் நெருக்கமானவன். கண் இமைகள் வெளியை காப்பது போல நான் உன்னை காப்பாற்றுவேன். என்றுமே உன்னை நான் விட்டு விலக மாட்டேன். நீயும் என்னை விட்டு விலக முடியாது. இந்த நிமிடத்தில் இருந்து எதையும் எதிர்பார்த்து செயல்படாதே. மாறாத அன்புடன் உன் கடமையைச் செய். எல்லாவற்றிலும் இறைவனை காண கற்றுக்கொள். பொறுமையுடனே சரியான நேரத்தில் உனக்கு எல்லாமே பெறப்படும். மகிழ்ச்சியாக இரு. எதைப்பற்றியும் நீ கவலைப்பட வேண்டாம். எது நடந்தாலும் எதை நீ அனுபவித்தாலும் என் சங்கல்பத்தினாலேயே அது நடைபெறுகின்றது என்பதை நீ புரிந்து கொள். பக்தியின் உண்மையான இயல்பு பரிபூரண சரணாகதி. அது இல்லை என்றால் பக்தி உயிரற்றதாகி விடுகின்றது. உன்னுடைய சுயநலத்தையும் அகங்காரத்தையும் நீ இறைவனிடம் சமர்ப்பிக்கவில்லை என்றால் இறைவன் உன் பிடியில் அகப்பட மாட்டார். பகவானிடத்தில் உங்களுக்கு இருக்கின்ற ஆர்வத்தையும் உற்சாகத்தையும் கெடுக்கின்ற எதையுமே உங்கள் அருகில் நெருங்க விடாதீர்கள். பகவானை பக்தனே புரிந்து கொள்வான். பக்தனை பகவானே புரிந்து கொள்வான். மற்றவர்களால் அவர்களை புரிந்து கொள்ள முடியாது. எனவே பகவான் சம்பந்தமான விஷயங்களை பக்தி இல்லாதவர்களிடம் விவாதிக்காதீர்கள். இந்த மாதிரியான விவாதங்களினால் உங்கள் பக்தியே குறைந்துவிடும். நீ கஷ்டத்தில் இருப்பதாக எண்ணி கடவுளை துணைக்கு கூப்பிடுகின்றாய். உன்னை விட கஷ்டத்தில் இருப்பவர்கள் உன்னை துணைக்கு கூப்பிடுகின்ற பொழுது அதற்கு நீ செவிசாய்க்காவிட்டால் உன் முறையீட்டை மட்டும் ஆண்டவன் எப்படி கேட்டுக்கொள்வான்? அவன்தானே அந்த அனாதையாகி உன் உதவியை கேட்பவன். உன்னால் ஸ்தூலமாக உதவ முடியாவிட்டாலும் உன் மனமாவது இரக்கம் காட்ட வேண்டாமா? உன் குரலுக்கு ஓடிவர இறைவன் உன் அருகிலேயே காத்து கொண்டுதான் இருக்கின்றான். ஆம், ஒரு சிறு துவாரம் ஏற்பட்டாலும் அந்த துவாரத்தின் வழியாக பாய காத்து கொண்டிருக்கும் சூரிய கிரகணம் போல் இறைவன் காத்து கொண்டிருக்கின்றான். அகந்தையில் உன்னையே அடைத்து வைத்துக் கொண்டுள்ள நீ ஜீவ காருண்யத்தால் அந்த அடைப்பில் ஒரு சிறு துளை செய்துவிட்டால் போதும். அதன் வழியாக அருளின் ஒளிக்கீற்றுக்கள் உன்னுடன் பாய்ந்து வந்துவிடும். உன் இதயத்தில் இறைவனின் அருள் ஒளி ஏற்பட வேண்டுமாயின் பிறரின் இருள் வாழ்வில் உன்னாலான உதவியை பொழிய நீ முற்பட வேண்டும்.
நீங்கள் நாத்திகர் என்று சொன்னால் நான் அதை ஒப்புக்கொள்ள மாட்டேன். உங்கள் தன்னம்பிக்கையின் மூலம் எது? உங்களிடம் நம்பிக்கை கொள்ளும் நீங்கள் யார்? உங்களை நீங்கள் நம்புகின்றீர்கள். ஏனென்றால் உங்களுடைய நான் என்பதே கடவுள். மேலும் உள் ஆழத்தில் உங்களுக்கு கடவுளிடம் அசைக்க முடியாத நம்பிக்கை இருக்கின்றது. தன்னம்பிக்கை, கடவுள் நம்பிக்கை இரண்டும் சர்வசமம், இரண்டுமே ஒன்றுதான். உங்கள் நாக்கு செய்யக்கூடிய நான்கு பாவ கர்மாக்களை பற்றி விழிப்புடன் இருங்கள். ஒன்று, பொய் சொல்வது. இரண்டு, மற்றவர்களை தூற்றுவது. மூன்று, கோள் சொல்வது. நான்கு, அளவுக்கு அதிகமாக பேசுவது. இந்த நான்கு பழக்கங்களையும் நீங்கள் கட்டுப்படுத்த முயல்வது மிகவும் நல்லது. அறியாமையால் நீங்கள் செய்த தவறுகளுக்கும் பாவங்களுக்கும் உண்மையாக பச்சாதாபப்படுங்கள். மறுபடியும் அந்த தவறுகளையோ பாவங்களையோ செய்யாதிருக்க முயலுங்கள். சரியான பாதையிலே நீங்கள் போவதற்கு வேண்டிய பலத்தையும் தைரியத்தையும் உங்களுக்கு அருளும்படி ஆண்டவனிடம் பிரார்த்தனை செய்யுங்கள். ஒவ்வொரு நாள் காலையிலும் தூங்கி விழித்தவுடன் இவ்வாறு பிரார்த்தனை செய்யுங்கள். இறைவனே, தூக்கம் என்ற கருப்பையில் இருந்து இப்போது நான் பிறந்திருக்கின்றேன். இறைவா, இன்று நான் செய்யும் செயல்களை எல்லாம் என் மனக்கண்ணில் எப்போதும் தெரியும் உனக்கு அர்ப்பணமாக்க வேண்டும் என்று தீர்மானித்திருக்கின்றேன். என் வார்த்தைகள், என் எண்ணங்கள், என் செயல்கள் அனைத்தையும் பரிசுத்தமானதாகவும் பவித்திரமானதாகவும் செய்துவிடு இறைவா. நான் யாருக்குமே கஷ்டம் தரக்கூடாது. எனக்கும் யாரும் கஷ்டம் கொடுக்க வேண்டாம். இறைவனே, இன்று நீ என்னை வழிகாட்டி நடத்தி வைப்பாயாக. இரவில் உறங்குவதற்கு முன்பு இப்படி நீங்கள் பிரார்த்தனை செய்யுங்கள். பகவானே, இன்று காலையிலே உந்தன் மீது அடியேன் சுமத்திய பாரமாகிய கடமைகள் அனைத்தும் முடிந்துவிட்டன. என்னை நடக்க வைத்தது, பேச வைத்தது, எண்ண வைத்தது, செயல்பட வைத்தது எல்லாமே நீதான். ஆகையால் அடியேன் என்று பேசியது, நினைத்தது, செய்தது எல்லாவற்றையுமே உந்தன் மலர் பாதங்களில் சமர்ப்பிக்கின்றேன். என் வேலை முடிந்தது. நான் உன்னிடம் திரும்பி வருகின்றேன். என்னை ஏற்றுக்கொள்ளும்.